வெற்றி என்னோடு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த வாரம் எமரால்ட் ஜுவல்லரி நிறுவனர் அதிபர் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பேட்டி. 33 ஆண்டுகளில் 300 சதுரடியிலிருந்து 450,000 சதுரடி என்ற வளர்ச்சி. 240 கிராம் தங்கத்துடன் தொழில் துவங்கிய நபர் இன்று 24 டன். 240 கிராம் எங்கே, 24 டன் எங்கே என்று சற்று யோசித்து பாருங்கள். தானாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்த நபர் இன்று 5000 நபர்களுக்கு வேலை அளித்து கொண்டிருக்கிறார். 33 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது என்பதை அவரே தன் வாயால் தன் வாழ்க்கை கதையை சொல்கிறார். சற்று பார்ப்போம். பொதிகை டிவி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் கிட்டத்தட்ட 34 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு புதிராக இருந்துச்சு. எனக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னுடைய சின்ன என்னுடைய இளமை பருவத்தில் வந்துட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னதை வச்சே நான் வந்து ஒரு பெரிய இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தேன். நான் டிப்ளமோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இன்ஜினியரிங்கில் சீட் கிடைக்கல. 1 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அப்பவும் கிடைக்கல. அப்புறம் பார்த்துட்டு இன்ஜினியருங்கிற ஆசையை நம்ம விட்டுட்டு வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு ஆர்ட்ஸ் பிஎஸ்சி பிஎஸ்சியில் ஜாயின் பண்ணி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அது கிடைக்கல. எப்படியாவது மேலே வரணும் அப்படிங்கிற துடிப்பு இருந்துச்சு. நான் என்னுடைய மனசு கேட்டது வந்துட்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ஜுவல்லரி வந்து பிரபலமாக நடக்குது. ஜுவல்லரியில் வந்துட்டு யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே நல்ல விதமாக வளர்ச்சி அடைகிறாங்க. ஏன் நம்மளும் இந்த தொழிலை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நகை கடைக்கு வந்துட்டு வேலைக்கு வந்து சேர்ந்தேன். இந்த வேலைக்கு சேரும்போது குடும்பத்தில் எல்லாருமே அப்ஜெக்ட் பண்ணாங்க, நீ ஒரு கிராஜுவேட்டாக இருந்துட்டு நீ வந்து நகைக்கடையில் போய் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அங்கே போன அப்படின்னு சொன்னால் உன்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பேங்க்கில் போய் வேலைக்கு சேரு அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னுடைய உள் மனசு வந்து இன்னும் அது வந்துட்டு பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, இது வந்து ஒரு டெம்பரரி தான், இதில் வாழ்க்கையில் மேலே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால வந்துட்டு எங்கள் வீட்டில் சொன்ன அட்வைஸை எதிர்த்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஜுவல்லரியில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த ஜுவல்லரியில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு மேலே வரணும் நல்லா கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டோடு நான் செஞ்சதுனால வந்துட்டு ஒரு 3 மாதத்துலேயே வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு அந்த தொழில் பற்றி எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சது. நான் நல்லா பண்ணுறதை பார்த்து என்னுடைய முதலாளியும் வந்துட்டு எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணார். கிட்டத்தட்ட 10 மாதத்துலேயே வந்துட்டு ஜுவல்லரி எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், ஜுவல்லரி எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிட்டேன். இந்த மாதிரி தெரிஞ்சு நான் ரெடி அப்படிங்கிற தருவாயில் வந்துட்டு ஒரு வழிப்போக்கர் வந்துட்டு வந்தார். அந்த வழிப்போக்கர் வந்துட்டு என்கிட்ட இந்த அட்ரஸ் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டார். அவருக்கு வந்துட்டு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, அவருடைய தாய்மொழி குஜராத்தி, கொஞ்சோண்டு ஹிந்தி பேசுவார். நான் படிக்கிற காலத்திலேயே வந்துட்டு ஹிந்தியெல்லாம் படித்ததுனால வந்துட்டு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் வந்து என்கிட்ட இந்த அட்ரஸ் எங்கேன்னு கேட்கும்போது அவருக்கு கரெக்டாக நான் கைட் பண்ணேன்.
கைட் பண்ண உடனே அவர் சொன்னார், இங்கே யாருமே ஹிந்தி பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னால் வாங்க, என்னுடைய பிரதர் கடை இருக்குது, அந்த கடையில் உட்காந்து நீங்கள் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போனோடனே உங்கள் பிரதர் என்ன பண்ணுறாரு என்ன ஏதுன்னு கேட்டார். எங்கள் பிரதர் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, நானும் ஜுவல்லரியில் வேலைக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட 7 கடைகள் இருக்குது அகமதாபாத்தில், எனக்கு வந்து ஹிந்தி பேசுகிற ஆள் வேணும், நீ வந்தீங்கன்னா உனக்கு நிறைய நான் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை வந்து முழுக்க முழுக்க நம்பினேன். அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை செஞ்சதில்லை, இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தையை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக கிடச்சிது. அந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டு அகமதாபாத் போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டு நான் வர்றேன், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும்போது வந்துட்டு வீட்டில் இருக்கவங்க வந்து மறுபடியும், இந்த மாதிரி நீ இவ்வளோ தூரத்துக்கெல்லாம் நீ போய் பிஸ்னஸ் பண்ணுற, ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் யார் பொறுப்படுத்துக்குவாங்க, யாருனால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டயத்தையும் நான் ஒரு சவாலை எடுத்து, நான் என்ன ஆனாலும் சரி இந்த பிஸ்னஸ் நான் பண்ணியே தீருவேன், உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் கண்டிப்பாக பண்ணுவேன், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற இதை தெரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய அம்மா தன்னுடைய சேமிப்பு 10,000 ரூபாயை என்கிட்ட கொடுத்து, என்னால் இவ்வளோ தான் பணம் கொடுக்க முடியும், இந்த பணத்தை வச்சு நீ மேலே வர முடியும் அப்படின்னு சொன்னால் நீ தாராளமாக வந்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லி எல்லாத்திட்டையும் கேட்டு, சுமார் ஒரு 250 கிராம் அந்த மாதிரி வந்து கடன் எங்கள் அம்மா கொடுத்த பணம் எல்லாம் சேர்த்து 250 கிராம் தங்கத்தை வந்து வாங்கி இங்கே ஜுவல்லரி பண்ணி அந்த சாம்பிளை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டினேன். இந்த ஜுவல்லரிஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தொழிலில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். யாருமே வந்துட்டு குவாலிட்டி கரெக்டாக கொடுக்குறதில்ல, ரொம்ப கம்மி அளவு தான் குவாலிட்டியை கரெக்டாக கொடுக்குறாங்க. டிசைன் வந்து கான்சன்ட்ரேஷன் யாருமே பண்ணுறதில்ல, ஃபினிஷிங் வந்து நல்ல ஃபினிஷிங் கொடுக்கணுன்ட்டு யாருமே முயற்சி எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மூணுக்குமே கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 250 கிராம் சாம்பிள் வந்து ரெடி பண்ணி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனேன் அகமதாபாத். அவர் சொன்ன மாதிரியே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணார். எங்கிட்ட வந்துட்டு வாங்கின நகைகள் அவருக்கு குயிக்காக விற்றதுனால வந்துட்டு நிறைய ஆர்டர் கொடுத்தாரு. நிறைய ஆர்டர் கொடுக்க கொடுக்க நான் இங்கே வந்து செஞ்சு கொண்டு போய் அவருக்கு கொடுத்து ஃபுல்லாக திருப்திப்படுத்தின உடனே அவர் வந்துட்டு, நான் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணார். அவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்துட்டு இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது. அவர் சொன்னது வந்துட்டு, இவர் என்னுடைய மகன் போல், நீங்கள் வந்து இவரை நம்பி எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அந்த தங்கத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் வந்து அகமதாபாத்தில் ஒரு நல்ல செல்வாக்காக இருந்ததுனால அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றுக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு தங்கம் கொடுத்து நகை செஞ்சு கொண்டு வர சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து என்னுடைய உற்பத்தியை வந்துட்டு பெருக்கினேன். இந்த மாதிரி பெருக்கும்போது வந்து பெருக்கி இப்படியே பண்ணியிருக்கும்போது வந்து அவர் வந்துட்டு, நீ ரொம்ப நல்லா பண்ணுறேன், உனக்கு வந்து இனி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து பாம்பேக்கு கூட்டிகிட்டு போனார். பாம்பேயில் வந்து ரொம்ப பிரபலமான கடை கூட்டிகிட்டு போய் முதல்ல சொன்ன அதே வார்த்தையை என்ன சொன்னார், இவர் வந்து என்னுடைய பையன் போல், இவருக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். பாம்பேலேயும் இந்த மாதிரி குவாலிட்டி குட்ஸுக்கு வந்துட்டு டிமாண்ட் இருந்ததுனால பாம்பேலேருந்து எனக்கு நிறையா ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டர்ஸையும் வந்து கரெக்டாக நல்ல முறையில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவரே வந்து என்னை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். டெல்லிக்கு கூட்டிகிட்டு போய் இதே வாரத்தை அங்கேயும் சொன்னார். ஸோ அங்கேருந்து ஆர்டர் வந்துச்சு.
இதெல்லாம் நிறைய ஆர்டர் வந்துச்சு. கையில் செய்கிற கையில் உற்பத்தி பண்ணுற ஜுவல்லரியை வந்துட்டு நான் மிஷினில் வந்து 100%க்கு 100% பண்ண முடியலை. உலகத்தில் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ அந்த டெக்னாலஜி பூராமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்ல முடியும். என்ன லாபம் நம்ம சம்பாதிக்கிறோமோ அதில் ஒரு பகுதியை வந்துட்டு மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கிருஷா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3,00,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு சில்வர் ஜுவல்லரி, சில்வர் யுடென்சில்ஸ் இது ரெண்டும் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். மிகப்பெரிய விஷயம் இங்கே, ஒரு வழிபோக்கன் அவர் வாழ்க்கையின் வழிகாட்டியாக மாறியிருக்கிறார். அவரே சொன்ன மாதிரி வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள் உங்கள் கதவை தட்டும் பொழுது நீங்கள் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். இங்கே அவருக்கான தயாரிப்பு, அவருக்கு வந்தவரின் மொழி தெரிந்திருந்தது, அவரை வேண்டும் உதவியெல்லாம் செய்திருக்கிறார். அதில் அந்த நபர் இவரால் கவரப்பட்டிருக்கிறார். எந்த அளவிற்கென்றால், புதிய இடங்களில் இவரை அறிமுகப்படுத்தும் பொழுது இவர் எனது மகன் மாதிரி, இவருக்கு கொடுக்கும் தங்கத்திற்கு நான் பொறுப்பு என்று எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஒருவர் சொல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவரை இவர் பாதித்திருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். மொழி என்பது ஒரு நபருக்கு எந்த விதத்தில் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கிறது என்பது இவரது வாழ்க்கை வழி மாறி ஒரு வேகத்தில் செல்ல ஆரம்பித்ததற்கு அந்த நிகழ்வே மிக முக்கியமான காரணமாக அமைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் தொடர்ந்து இவருடைய வாழ்க்கை பாதையில் நாமும் உடன் பயணிப்போம். நன்றி, வணக்கம். அன்னையின் கருவில்